வணக்கம் நண்பர்களே. நண்பர்கள், தெளிவான முறையில் தரமான ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. ஆன்சர் கீயோட பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நண்பர்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க, ஆன்சர் கீ நண்பர்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரீசனிங் எல்லாமே சால்வ் பண்ணி நம்ம சார் கொடுத்தாரு, அதையும் நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நண்பர்கள் ரீசனிங்கை சால்வ் பண்ண ஒரு பிடிஎஃபையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அஃபிஷியலான ஆன்சர் கீ நாளைக்கு விடுவாங்க. சாரி, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமை விடுறேன் அப்படின்னு இருக்காங்க. அந்த அஃபிஷியலான ஆன்சர் கீ வரட்டும் நண்பர்களே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன தான் நம்ம ஆன்சர் கீ பார்த்தாலும் ஒன் ஆர் டூ கொஸ்டின், த்ரீ கொஸ்டின், ஃபோர் கொஸ்டின் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ நண்பர்கள், ப்ரைவேட் ஆன்சர் கீ ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, நம்மளோட ஆன்சர் கீயும் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஒரிஜினலாக ஆன்சர் கீ வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உறுதி பண்ணிக்கொள்ளலாம். அதற்கு அப்புறம் நண்பர்கள் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. என்னதான் தேர்வுக்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பிச்சு எழுதியிருந்தாலும், என்னதான் கொஸ்டின் ஓரளவுக்கு ஆவரேஜாக எடுத்திருந்தாலும், கட் ஆஃப் இந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் நண்பர் வரும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? 2019லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அப்ளை பண்ணி ஒரே மாதிரி எக்ஸாம் எழுதி நிறைய நண்பர்கள் டாப் ஸ்கோர் ஒரே மாதிரி இருக்கிறனால கட் ஆஃப் கூடுச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்கிறேன், கட் ஆஃப் 2019 விட கம்மியாக தான் இருக்கும் நண்பர்களே. ஸோ நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, நான் 50 எடுத்துருக்கேன், 55 எடுத்துருக்கேன் அப்படின்னு வருத்தப்படவே தேவையில்லை, கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஃபிசிக்கலுக்கு இப்போருந்தே தயாராக ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்பீங்க இந்த வீடியோவோட கமெண்ட்லேயும், நான் பிசி சார், நான் பிசி சார், எஸ்சி சார், எஸ்சிஏ சார், நான் எம்பிசியில் இருக்கேன், பிசி எம்மில் இருக்கேன், எனக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ற சந்தேகம் நிறைய கமெண்ட்ஸும் நண்பர்கள் கேட்டுக்கிட்டேவும் இருப்பீங்க. அப்படி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பதில் என்ன அப்படின்னா, நண்பா, நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், எவ்வளோ நாட்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டோம், கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. அஃபிஷியலான ஆன்சருக்கு வெளியிடுவாங்க, அஃபிஷியலான கட் ஆஃப் வெளியிடுவாங்க, மார்க் இந்த டைம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தரமான முறையில் தயாராகிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன கன்ஃபியூஷன் பண்ணாலும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. கண்டிப்பான முறையில் 2020 தேர்வு வந்து படித்து உழைத்து தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் மட்டுமே ஜாப்பில் அமருவாங்க அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஸோ நண்பர்கள் எந்த ஒரு கலக்கமும் அடைய தேவையில்லாமல் நீங்களும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, உங்கள் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எக்ஸாம் எழுதிட்டோம், முடிஞ்சு அவ்வளோதான், நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றது ஆண்டவங்களாக தான் இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுட்டு தெளிவாக இருங்க நண்பர்களே. ஃபிசிக்கலில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே.